சென்னை திருவொற்றியூர் அருகே சாலையில் மதுபோதையில் ரகளையில் ஈடுபட்ட இரண்டு காவலர்கள் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டனர். திருவொற்றியூர் அஜாக்ஸ் அருகே குடிபோதையில் அங்கிருந்த வியாபாரிகளிடம் இரண்டு காவலர்கள் ரகளையில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அங்கிருந்தவர்கள் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்த நிலையில் திருவொற்றியூர் காவல்துறை அவர்களை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரித்தனர். நிர்மல்குமார் மற்றும் முரளி ஆகிய அந்த இரண்டு பேரும் தமிழ்நாடு சிறப்பு காவல் படையைச் சேர்ந்தவர்கள் என்றும் திருவொற்றியூர் காலடிப்பேட்டையில் உள்ள காவலர் குடியிருப்பிற்கு சென்றபோது இவ்வாறு நடந்ததாகவும் தெரிவித்தனர். தற்போது இரண்டு காவலர்கள் ரகளையில் ஈடுபட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் இவர்கள் இருவரையும் பணி இடைநீக்கம் செய்ய காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் ஆணை பிறப்பித்திருக்கிறார்.